அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த அந்தரங்க தீட்சா விதி என்கிற நூற்தொகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். கருத்து தன்னை அறிந்தவர்கள் யாரும் இல்லை, கருணையுடன் உலகமெல்லாம் ஆராய்ந்தாலும் தெரிந்தவர்கள் கிடைப்பதுவே அரிதாம் பாரு. தென்கடல் சூழ் அகிலமெல்லாம் மாதர் மயலின் சிறப்புடனே விழுந்து அறவம் கடித்துத்தானும் சொல்லுகிறேன் மாண்டிடுவாய் அதையும் நீயும் உறுதியுடன் விளக்கிவிடு மாதர் பாம்பு உல்லாசத்துடன் கடிக்க அதற்குத்தானே. யோகசாதனம் பயில்வது என்றாகிய பிறகு எந்தவிதமான மனம் குறித்தான சமரசத்திற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. இன்று ஒரு நாள் மாத்திரம் என்னுடைய இந்த உடல் இன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறேன் என்று ஒருவர் கருதுவாராயின் அது மிகப்பெரிய தீய விளைவுகளையே உருவாக்கி வைக்கும். சாதாரணமாக ஒரு தியானம் போன்ற மனவசிய பயிற்சிகளிலே ஈடுபடுவது என்பது வேறு, வாசி சாதனம் போன்ற மிகப்பெரிய யோக பயிற்சியிலே ஈடுபடுவது என்பது வேறு. இந்த இரண்டிற்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண தியானம் என்பது ஏதோ சிறிது நேரம் மாத்திரம் மனதை அமைதிப்படுத்திக் கொள்வதற்காக செய்யக்கூடிய பயிற்சியாகிறது. இந்த பயிற்சி பெரிய அளவிலே உங்களுக்கு உடல் ரீதியான எந்த ஒரு பாதிப்பான விளைவையும் கொடுக்காது. ஆனால் வாசி பயிற்சி என்று வரும்போது தசவாயுக்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் சரியாக இயங்க பண்ணி சுழுமணி கதவத்தை திறந்து வெப்ப சக்தியை அதிகரிக்கக்கூடிய அளப்பரிய ஆற்றலை பெருக்கக்கூடிய தவ வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது குறித்தான முழுமையான விளக்கம் தெரிந்தவரிடமிருந்து மாத்திரமே இந்த யோக சாதனத்தை பயில வேண்டும். இப்படிப்பட்ட உண்மையை தெரிந்திருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் அதிக ஆட்கள் கிடையாது. மிகவும் சொற்பமானவர்கள் மாத்திரமே இதன் நுணுக்கங்களை தெரிந்திருக்கிறார்கள். ஆர்வக்கோளாறு காரணமாக அரைகுறையாக எதையாவது கற்றுக்கொண்டு விட்டு அந்த அரைகுறையாக கற்றிருந்த விஷயத்தையே மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் நிச்சயம் யோக சாதனத்தின் நுணுக்கத்தை அறிந்திருக்க மாட்டார்கள். இதைத்தான் இங்கே அகத்தியர் பெருமான் இந்த பாடல் வாயிலாக சொல்லுகிறார். கருத்து தனி அறிந்தவர்கள் யாருமில்லை, கருணையுடன் உலகமெல்லாம் ஆராய்ந்தாலும் தெரிந்தவர்கள் கிடைப்பதும் அரிதாம் பாரு என்று குறிப்பிடுகிறார். உண்மையாக இந்த நுணுக்கங்களை தெரிந்தவர்கள் கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. கிடைக்கக்கூடிய ஒரு சிலரும் அவ்வளவு சுலபத்திலே இந்த யோக சாதனத்தை காட்டித்தர முற்படுவதில்லை. எனவே பொறுமை, விடாமுயற்சி, உறுதியான நம்பிக்கை ஆகியவற்றை கொண்டிருந்தவர்கள் மாத்திரமே யோக சாதனத்தின் வெற்றியை சுலபத்திலே சுவைக்க முடியும். அதிலும் இந்த யோக சாதனம் பயிலும் போது உடலிலே ஏற்படக்கூடிய வெப்ப அதிகரிப்பு காரணமாக முதலாவதாக அடிவயிற்றிலே உஷ்ணம் உண்டாகிறது. அந்த உஷ்ணம் மெல்ல மெல்ல மேலே பரவி சுக்கிரச் சுரப்பிகளிலே ஏறுகிறது, சிறுநீரகங்களிலே ஏறுகிறது, மலப்பையிலே ஏறுகிறது. இப்படியாக இந்த வெப்பமாகப்பட்டது அடிவயிற்றின் பல பகுதிகளை தாக்கக்கூடிய காரணத்தால் அது காரணமாக காம வேட்கை என்பது மிக அதீதமாக கிளம்புகிறது. ஆரம்ப நிலையிலே மெல்ல மெல்ல பயிற்சியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவியாக இருக்கும் போது தாங்கள் இருவரும் ஒரே வகையான வெப்பத்தன்மையை கொண்டிருக்கிற காரணத்தால் தேக சம்பந்தத்தில் ஈடுபட்டாலும் பெரிய பாதிப்பான விளைவுகள் ஏற்படுவதில்லை. அதுவும் கூட ஒரு குறிப்பிட்ட காலவரையில் மாத்திரமே பயன்படும். அதன் பிறகு வாசி கர்ப்பம் முதலாகிய வாசியை சரியாக நடத்தி சுழுமனை கதவத்தை திறக்கக்கூடிய அந்த பக்குவத்திற்கு வரும்போது அந்த மனைவி கணவன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட இந்த காம சம்பந்தத்தை தவிர்க்க வேண்டும். பெண் அறவம் என்று இங்கே அகத்தியர் குறிப்பிடுகிறார். இதற்கு பெண்களை கீழ்மைப்படுத்துவதற்காக இது சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, காமத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வதற்காகவே இந்த வார்த்தையை இங்கே அகத்தியர் பெருமான் பயன்படுத்தியிருக்கிறார். சித்தியாம் இக்கற்பம் அற்பம் என்றும் சொல்லியே உலகதன்னில் அலைவதாலே முத்திக்கு என்ன அது வாய்க்கும் அப்பா உரைக்கிறேன் இன்னம் கேள் என்ன என்றால் சத்தியமாய் இந்த வேதாந்த கற்பம் சார்புடனே கொள்ளும் போது அப்பா சுற்றத்தாரை புத்தியுடன் தள்ளிவிடு பராபரத்தை புகழுகிறேன் நினைத்து கொண்டு இருப்பாய்தானே. இந்த யோக சாதன பயிற்சி என்பது செய்யும் போது உறவுகள் சார்ந்திருக்கக்கூடிய மனநிலை இருந்தால் அது நிச்சயமாக யோக வெற்றிக்கு உதவாது. நான் யோக சாதனம் பயிலுகிறேன், என்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாக வேண்டும், திருமண காரியங்கள்,
இன்ன பிற காரியங்களுக்காக நான் பொருளீட்ட வேண்டும். எனவே நான் அவற்றையெல்லாம் செய்தபடியே இந்த யோக சாதனத்தை பூர்த்தி செய்வேன் என்று கருதியிருந்தால் அது தவறாகவே போய் முடியும். யோக சாதனம் பயிலும் போது அதிலும் இந்த வேதாந்த கற்பம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரகலை சூரியகலையை ஒன்றாக இணைத்து இடைவிடாது, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் யோக சாதனம் பயிலாமல் 24 மணி நேரமும் இடைவிடாது ஒரு ஆண்டு காலத்திற்கு 2 காலத்திற்கு என்று பயிற்சியிலே அமரும் போது முற்று முதலாக மாதர் போகத்தை தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் உலக வாழ்க்கையிலே இருந்தபடியாக இதை நான் செய்வேன் என்று கருதி இருக்கும் போது அது மிகப்பெரிய பாதக விளைவுகளை கொண்டு வந்து கொடுத்துவிடும். புத்தியுடன் தள்ளிவிடு என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சுற்றத்தாரையும் நீ ஒதுக்கி வை என்றே குறிப்பிடுகிறார். மனைவி, மக்கள், தாய் தந்தை, சுற்றம், நண்பர்கள், உறவினர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த உறவுகளையும் கூட நீ ஒதுக்கி வைத்து பழகு. ஏனென்றால் அவர்கள் ஏதாவது ஒரு வகையிலே தங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவைகளுக்காக உன்னை முழுவதுமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். அல்லது நீ உன்னை முழுமையாக உலக காரியங்களுக்காக, உறவினர்களுக்காக, உறவுகளுக்காக சிலவற்றை துறந்தாக வேண்டிய நிலை இருக்கும். இப்படி இருதலை கொல்லி எறும்பாக ஒருவன் யோக சாதனம் பழகும் போது நிச்சயமாக அவனுக்கான வெற்றி என்பது தூரத்தில் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே புத்தியுடன் சுற்றத்தாரை விலக்கிவிட்டு பராபரம்தான் உனக்கு ஒட்டுமுதலான உறவு என்பதை மனதிலே நிறுத்த வேண்டும். முழுமையான உறவு என்று சொன்னால் அது பராபரம் மட்டுமே, என்னுடைய சுற்றத்தார்கள் அல்ல என்கிற மனநிலையும் பக்குவமும் யோக சாதனுக்கு வந்திருந்தால் மாத்திரமே அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி அவனுடைய பயணம் என்பது தெளிவாக இருக்கும். பருதி மதி இரண்டுமே பழகினாக்கால் பகருகிறேன் நெஞ்சு புண்ணாகும் அப்பா. இருக்கின்ற மும்மலமும் துர்மலத்தை இன்பமுடன் போகவிடும் அடிமூலம்தான். உறுதியாம் சத்தியாம் ஆனால் அப்பா உண்மையுடன் முத்தி சித்தி எய்தும் பார். அருளான முனைதானும் ஞானம் எய்தும் அப்பனே காயமது சித்தியாமே. காயசித்தி என்பதை செய்து கொள்வதற்காக காயகற்பம் மருந்துகள் உட்கொள்வதை பற்றி அகத்தியர் முதலாகிய அனைத்து சித்தர்களுமே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த வாசிகற்பம் என்று சொல்லக்கூடிய இந்த முறையை பயிலும் போது முதலிலே தேகத்திலே ஏகப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும். நெஞ்சு புண்ணாகும், வயிற்று வேக்காறு, குன்ம நோய் என்று சொல்லக்கூடியது ஏற்படும். மலம் சலமாக கழியும், பேதி உண்டாகும், வயிற்று கடுப்பு உண்டாகும், தேக காங்கை உண்டாகும், கண்களிலே எரிச்சல் உண்டாகும். இப்படியாக பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படத்தான் செய்யும். ஏனென்றால் மும்மலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று மலங்களும் அத்துணை சுரபத்திலே நம்மை விட்டு அற்று போய்விடாது. இந்த மூன்று மலங்களையும் நாம் தள்ள வேண்டும் என்றால் அடிமூலமாகிய சுழுமனை மையத்திலே மனத்தை நிறுத்தி பழக வேண்டும். அப்படி உண்மையான மனத்தோடு அமர்ந்திருந்து பயிற்சி செய்யும் போது மெல்ல மெல்ல சித்தி என்பது நமக்கு வசமாக தொடங்கும். அந்த சித்தி என்பது வந்தான போது ஞானம் மாத்திரம் நமக்கு வந்திருக்காது, தேகமும் சித்தியாகி போகும். வாசி சித்தி பெற்றவருக்கு காய சித்தியும் இயல்பாக ஏற்பட்டுவிடும் என்பதையே அகத்திய மாமுனிவர் இங்கே குறிப்பிடுகிறார். இதன் பொருள் யாதென்றால் யோக சாதனம் பயிலும் போது ஏற்படக்கூடிய உடல் ரீதியான தொந்தரவுகளை தணித்துக் கொள்வதற்கு வேறு எந்த உபாயமும் கிடையாது, அதுவாகவே ஏற்பட்டு அதுவாகவே தான் தணிந்தாக வேண்டும் என்பதே இதற்கான பொருளாகிறது. இதை கவனமாக மனதிலே நிறுத்தி யோக சாதனம் பயில்பவர்கள் தங்களை சரியான வகையிலே நிலைநிறுத்திக் கொள்ள பழக வேண்டும். இருக்கின்ற காலத்தில் மாதர் தன்னை இயல்புடனே சொல்லுகிறேன் கண்ணில் கண்டால் உறுதியுடன் பார்க்காதே புத்தி கற்பம் ஓராண்டு கொண்டிட்டால் பிறகுதானும் அருந்தவத்தால் வந்திருக்கும் ஞான கற்பம் அப்பனே 3 கொள்வதற்கு பிரிந்துமே முன்னமே சொல்லிவிட்டேன் பிரியமுடன் அந்தப்படி கொண்டிடாயே. எனது முந்தைய பாடல்கள் வாயிலாக இந்த யோக சாதனத்தினுடைய அடிப்படைகளை எல்லாம் உனக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த யோக சாதனத்திலே வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கக்கூடிய பக்குவம் உடலிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய். அந்த நிலையிலே உனக்கே தெரிந்துவிடும் இந்த காலகட்டத்திலே மாதர் போகம் கூடாது என்பது. அந்த நிலையிலே அதை தவிர்த்து விட வேண்டும். ஆணாக இருந்தால் பெண் மீதான மயக்கத்தையும், பெண்ணாக இருந்தால் ஆண் மீதான நாட்டத்தையும் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். புத்திகை கொண்டு இந்த கற்பத்தை நீ சித்தி செய்து கொள்ள முயல வேண்டும். அருந்தவத்தினால் உனக்கு ஞான கற்பம் என்பது வந்து சேர்வதற்கு காத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே. 3 கடுமையான துன்பங்களை சந்தித்து இந்த வகையான யோக பயிற்சியை நீ செய்தாக வேண்டும். இந்த 3 நீ கடத்துவது என்பது அத்துணை சுலபமான காரியம் அல்ல. மிக மிக பிரயாசைப்பட்டே நீ இவற்றை தாண்டியாக வேண்டியிருக்கிறது.
இது பற்றி உனக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். என் மகனை பலத்தியா இவற்றையெல்லாம் கவனமாக மனதிலே நிலைநிறுத்தி எச்சரிக்கையோடு யோக சாதன பயிற்சியை செய்தால் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என்பதை இந்த பாடல் வாயிலாக புலத்தியருக்கு சொல்வதைப் போல யோக சாதனம் பயில விரும்பக்கூடிய அனைவருக்கும் அகத்தியமாமுனிவர் அருளி செய்கிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.